ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த த ஜாக்டோஜி அமைப்பின் சார்பில் பல கோரிக்கைகளை இந்த அரசுக்கு முன்வைத்து நேற்று உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இன்று இரண்டாவது நாளாக இந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக சென்னை மாநகரத்தில் நடக்கிற இந்த உண்ணாவிரதம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுமையாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் தொடர்ந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கோரிக்கையை அரசு உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய அந்த நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடத்திலே நான் சொன்னேன், இந்த ஆட்சி இருக்கிற வரையில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறப் போவதில்லை, விரைவில் தமிழகத்தில் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு மலர இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வருகிற போது நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று சொல்வதை விட அது நிறைவேற்ற. மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.